இப்போ நம்ம பார்க்கறது பார்க்க போறது வந்துட்டு ட்ரிகர் செஷன்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு பாட்டு அது வந்து ஃபிக்ஸ் யுவர் ஓன் ஐடியாலஜி ஃபிக்ஸ் யுவர் ஓன் ஐடியாலஜி அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் உங்களுக்கு எது பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்காது உங்களோட கொள்கை என்ன ஓகே இதெல்லாம் நீங்களாவே கண்டுபிடிச்சி நீங்களாவே முதலே ஒன்று தயார் பண்ணணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுற்றி நிறைய மக்கள் இருக்காங்க வட்டாரத்தில் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களோட சிந்தனையை உங்களை திணிச்சிருவாங்க ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை கிடையாதுங்க போது அவங்க அவங்க சிந்தனை நம்ம பிளெயின் ஸ்லேட்டாக இருக்கும் அதில் வந்து அவங்க எழுதிடுவாங்க அப்புறம் எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த சிந்தனையில் அலைவீங்க உங்களோட சொந்த புத்தி சுய புத்தி அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க ஸோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி நீங்கள் வைக்கணும் ஓகே கொஞ்சம் நான் உள்ள பாயிண்ட்டுக்குள்ளே வரேன் இப்போ நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் முதல்ல ஒரு எங்கள் மேனேஜர் வந்து அடிக்கடி அவர் வெளியூர் போயிடுவார் ஸோ அவர் போயாச்சுன்னா அந்த மேனேஜர் சேர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு வாரம் அவர் இருக்க மாட்டார் ஆஃபீஸில் ஆஃபீஸில் இருக்க நாலஞ்சு பசங்க இருப்பாங்க அவர் போனதுக்கப்புறம் அந்த சேரில் உட்காந்து சுற்றுறது விளையாடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ இனியப்போ நீனும் உட்கார விடுவாங்க நான் சொன்ன நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு எனக்குள்ள ஐடியாலஜி என்ன அப்படின்னா நான் என்றைக்கு இந்த சேருக்கு தகுதியானவனாக ஆகிறனோ அன்னைக்கு தான் நான் இதில் உட்காருவேன் அப்படின்னு இது இந்த ஐடியாலஜி வந்து நீங்கள் எல்லோரும் இருக்கிறது டயத்துலேயும் யாருமே இல்லாத நேரத்துலேயும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கொல்லி வச்சுருப்பீங்க அதை நீங்கள் எப்பவும் மாற மாட்டீங்க ஓகே கீழே கிடக்கா ஒரு பொருள் அதை நான் எடுக்க மாட்டேன் ஓகே கடையில் யாராவது 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூப்பிட்டு நீங்கள் 10 ரூபா கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னு திரும்ப கொடுக்குறது இது என் கொள்கை ஓகே இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கணும் இது எப்படி இந்த கொள்கை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி லைஃப்பில் நிறைய கொள்கைகள் வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன மாதிரி சாப்பிடுவீங்க ஓகே உங்களுக்குன்னே நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கு எது கரெக்டு சிலவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ் நான் சாப்பிட முடியாது நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு பாவம் அப்படி அப்படிம்பாங்க சிலவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிடட்டும் நான்வெஜ் சாப்பிடவங்க சாப்பிட்டும் உங்களுக்கு எது சரி நான்வெஜ் சரின்னா நான்வெஜ் சாப்பிடுங்க நான்வெஜ் சரி நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கை அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இது வந்து தப்பு அப்படிம்பாங்க